நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கிடாயின் கருணைமனுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுதா போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எங்களோட டீம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சில காரணங்களால் சில நடிகர்கள் யாரும் வர முடியல. டெக்னீஷியன்ஸ் அது மாதிரி கேமராமேன் அவங்களாம் வேறு வேறு ஒர்க்கில் இருக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஏன்னா போன படம் வந்து ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் நிறைய மவுத் டாக்கில் தான் வந்து அந்த படமும் பேசப்பட்டுச்சு. இந்த படமும் அது மாதிரி ஆகாமல் இந்த மாதிரியான படங்களை வந்து மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் காவல்துறை ரொம்ப தாக்கிய படம் பண்ணியிருக்கீங்களா, எதனால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அனுபவப்பட்டீங்களா? இல்லை நான் அனுபவம்னா இல்லை, தாக்கி எடுக்கணுன்ட்டுலாம் எதுவும் கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஆக்சுவலாக நம்ம இங்கே சினிமாவில் ஒரு 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 விதமான போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்கல்ல, ஸோ அது இல்லாமல் ஒரு ரியல் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான், கற்பனையில் பண்ணது. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஓகே தான், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் போலீஸ் வரும், ஆனால் நகையை போலீஸே ஃபுல்லாக களவாடினு காமிக்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறோம். ஜஸ்ட் அது ஹியூமராக தான் நாங்கள் வந்து இது இது பண்ணோம், ஹியூமராக ஹேண்டில் பண்ணணும். மேக்ஸிமம் நான் வந்து இது சென்சார்லேயும் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. ஸோ எந்த இன்டென்ஷனும் கிடையாது அவங்க மேலே அவங்கள தாக்கணும் செய்யணும். இங்கே உள்ள அங்கே உள்ள சட்டம் எப்படி அங்கே இயங்குதுங்கிறது காட்டுறதுக்காக. நீங்கள் படத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க ஜட்ஜி கேட்கும் போது, ஏன்னா நீங்கள் ஹெல்மெட்டு பிடிக்கிறது இன்சூரன்ஸ் இது தான் லாக்கி அப்படின்றது தான் நீங்களும் சொல்ல வரீங்களா போலீஸை? அந்த மாதிரி நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்னோசண்டான ரெண்டு போலீஸ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? படத்தில் வந்து ஏன்னா ஜட்ஜின்றது இந்த கதையோட பேஸ் வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு, எம்ஜிஆர் சாங். அதில் வந்து ஒரு ஒரு லைன் வரும், காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டூர்கள் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே அப்படிங்கிறது. ஸோ அதான் அவங்களே வந்து தப்பு பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறவங்களும் அவங்க முன்னாடியே தான் சுற்றி திரிவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. இல்லை ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாருல கடைசியாக, அப்போ கூட நீங்கள் ஜட்ஜு வந்து ரெண்டு பேரையும் விடுதலை கொடுத்துறாரு. அப்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாம் சட்டம் வந்தோடனே அவங்கவுங்க இது பொது உடைமை ஆகிடுதுன்னு. அவரே சரியான பாதையை கொடுக்கலையோ, ஜட்ஜு வந்து சரியான தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்களோ, சட்டம் சாமானியனு கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்க தீர்ப்பு படத்தில். இல்லை இங்கே எப்படி இருக்குது அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ சட்டமே தப்பாக தான் கொடுக்குதுன்றீங்களா? சட்டமே தப்பு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுறாங்களே, பிரேம்ஜியும் பாட்டி, பிரேம்ஜியும் எடுக்கலன்னு தெரிய வந்தது. ஆமாம், பாட்டி கலவாணி பாட்டின்னு தெரிஞ்சு. இல்லை அதான் அந்த பாட்டி வந்து அதுக்காக தான் நான் சொன்னேன், இவங்களே இவங்களுக்குள்ளே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். படத்துல வந்து பேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வைரமுத்து கதாபாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது வந்து உண்மையிலேயே தனிப்பட்ட யாராவது குறிப்பிட்டு வச்ச மாதிரி தான் பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா அது அது கிடையாது, ஸோ அந்த இன்டென்ஷனே கிடையாது. நீங்க நல்லா திருப்பி மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது டப்பிங்ல வந்து நாங்க ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க கூட ஒருத்தர் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் பேரு வைரமுத்து, வைரமுத்து சொல்லுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் வச்சிருக்கோம். அவரை வந்து சொல்லுவீங்க? இல்லை அப்படி கிடையாது, அந்த அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அந்த மாதிரி நான் நினைச்சு வைக்கல. ஆமாம், அந்த பாட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அந்த கிடாயின் கருணைமன்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து மிருகம் படத்துல பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் என் படத்துல வந்து பண்ண வச்சேன், அதுக்கப்புறம் சூரிய போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மறுபடியும் அந்த பாட்டியை வந்து இந்த படத்தில் பண்ணணும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி. ஆனால் நீங்கள் வைரமுத்து அண்ணன் சொன்னீங்க, இப்போ பின்னாடி இருக்கவர் அவர் பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, நடவடிக்கை தான் சரியில்லைன்னு, அவருக்கும் பேர் நல்லா இருக்கு. அந்த அதாவது நம்ம அந்த லிரிக் ரைட்டர் வைரமுத்து சாரோட ஃபோட்டோவை காமிச்சோ எதுனா பண்ணால் தான் அது தப்பாக இருந்தது. ஆக்சுவலாக நான் பேர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை பேர் நான் திருடிலாம் ஒன்றும் பண்ணேன், நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த இன்டென்ஷன் எனக்கு கிடையாது, அது ஒரு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் சொல்லி சொல்லி தான் சொல்கிறேன். இல்லை இந்த படத்தில் என்ன என்ன சொல்ல வரீங்க, பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க படத்தில்? ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பேர்ல பேர்ல கிரீன் காமிக்கிறீங்க, காவி காமிக்கிறீங்க, ரெண்டு இடத்துல சத்திய சோதனை இல்ல, அது ஒன்று காமிக்கிறீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா சாமி சரணம் பாட்டு போடுறீங்க, சரணம் முடியும் போது கொலை நடக்குது, எதுக்கு கொலை நடக்குது? ஒன்று செம்மன் சாயல், செம்மன் இருக்குது, பனைமரம் பச்சை, அதுதான் ஆக்சுவலாக பச்சையும் இதுவும் வச்சா நீங்கள் வந்து குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் சொல்ல வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், இது இது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது
எந்த யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்க. எனக்கு இன்னொன்று அந்த ஃபாண்ட் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, இந்த ஃபாண்டில் இந்த கலர் டோனில் இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. இது சத்திய சோதனை யாருக்கு? எல்லாரும் எல்லாருக்கும் எங்களுக்கு தான். நம்ம இங்க வந்து இங்க நம்ம நிறைய நீங்க கேக்குறது தெரியுது எல்லாமே. இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலா நிறைய டைட்டில் வச்சோம், நகைச்சுவைன்னு வச்சோம், அது கிடைக்கல. இப்போ தங்கப்பா தக்கம்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. இப்போ நிறைய டைட்டில் யோசித்தோம், அதெல்லாம் கிடைக்கல. சரி வேற என்ன யோசிக்கலாம்னு தான் நாங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கள் டீம்ல இருந்து சொன்னாங்க ரொம்ப சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லும்போது இது நல்லா இருக்கு, இது கூட வைக்கலாமே சொல்லி அப்படி வச்சுருந்தேன். சரி சித்தா சித்தா வந்து பேசுறேன் வாங்க முன்னாடி. அதாவது என்னுடைய கேரியர்ல சினிமா கேரியர்ல 15 வருஷம் ஆயிடுச்சு, சுப்பிரமணியோட படம் வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து அண்ணே நீங்கள் பண்ணுங்கள், பண்ணால் நல்லாயிருக்கும், இயல்பாக பண்ணுங்கள், நடிக்கலாம் வேணும், இயல்பாக பண்ணுங்கள் அப்படின்னாரு. அவர் சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணு. அது அப்படியே நீங்கள் எந்த போலீஸை ஃபாலோ பண்ணீங்க இந்த படத்துக்காக? அது நிறைய இடம்லாம் போய் படுத்துல. அதாவது என்னென்னா மதுரையில் நடந்த சில விஷயங்கள் கண்முன்னா வந்து போர்ட்டு ஸ்டேன் இதெல்லாம் அப்படியே அதை சொன்ன உடனே எனக்கு அது மைண்டில் வந்துடும், டக்குனு அதை பிடிச்சிருவேன், பிடிச்சி அதை உள்ள போயிருக்காங்க. விட்டுருவாங்க, தொற்றி போகும்போது கூட போலீஸ் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி நேரடியாக காட்டியிருக்கீங்க. அது டேரக்டர் சொல்லும் போது ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா? இல்லை ஓகே. எனக்கு என்னென்னா டோட்டலாக முதல்ல ஸ்கிரிப்ட் என்ன சொல்லும் போது விழுந்து விழுந்து நான் சிரித்தேன், சிரித்து முடிச்சுட்டேன். அது அப்படியே வந்து மைண்டில் வாங்கிட்டு டோட்டலில் வரும்போது இப்போ சொல்லி வரேன், அண்ணே இதை உங்களோட இடம் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவ்வளோதான். மாண்டர் தான் பார்த்துக்கிட்டு பாரு உள்ளுங்க, நம்ம கலப்பு நம்ம பூந்து படத்துல டைலாக நிறைய வச்சு வந்து ஊர்ல பேசுற வார்த்தைகள் நிறைய இருக்கும், அதிகமான வார்த்தைகள் இருக்கும். அது இயற்கையா வந்து இப்பவே வரும் பேசுறேன். சரி மகாதேவன் சகாதேவன் பேர் என்ன பயங்கரமா வச்சிருக்கிறீங்க ரெண்டு போலீஸுக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு கிடாயின் கன்னியமனில் வந்து எடுத்த உடனே ஒரு நம்பிக்கையோட ஒரு பெரிய கேரக்டர். அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எல்லாமே நாங்கள் பேசுவோம், பேசியில் கூட நான் எதையுமே கேட்டுக்கிட மாட்டேன். அந்த முகம் தேவைன்றதுன்னா அவர்தான் தெரியும், அதனால் நான் அதை இது பண்ணிக்கிற மாட்டேன். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசிக்கிறேன். அப்படி எது பண்ணாலும் கடைசியில் தான் இருந்தாரு அண்ணே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மற்ற இயக்குநர்கள் மாதிரி ரொம்பலாம் க்ரெஸ் பண்ண மாட்டார், லைட்டாக அவ்வளோதான் போதுனே ஓகே இது எனக்கு இது போதும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹம்புளாக அழகாக வேலையை வாங்கிடுவார். அதனால் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ப்ரெஷருங்கிறது இருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு நடிப்புங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து அழகாக அதை அவருக்கு தேவையானதை அழகாக எடுத்துக்கிடுவார். அந்த படத்தில் ஒரு சீனு ஒய்ஃப் வந்து திட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி வாயில்லாம் ஒரிஜினல் நகலாம் கேட்பாங்க, வாயில்லாம் போச்சு, சீரியஸாகவே வாயில்லாம் போச்சு அந்த மாதிரி ரொம்ப அதான் சொல்லிட்டு இல்லை. அந்த நகை மேட்டரில் காமிச்சிருப்பீங்க கப்பல்காரனே கட்டினா கூட இவளுங்க கரைச்சி விளையாடுங்க, உண்மையா ரியலா நீங்க ஃபேக்ட் ஆயிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் இது கிடையாது. இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது இயக்குனர் ஓரெல்லாம் இதுவாக பாதிக்கப்பட்டு குழந்தைங்க உண்மையே அது மனைவி கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஓபியில் இருக்கு என்ன நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு செவரை பார்த்து தான் நான் பேசிக்கிறேன், இங்கே வாய்ஸ் ஓவர் அவர் இல்லை மனைவிதான் மனைவிதான் மனம் அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து மனைவி இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது படத்துக்கு சைட் ஆக்டர் எல்லாம் வந்திருக்காங்க, பிரேம்ஜி ஏன் வரல? அவர் ஆக்சுவலா மலேசியா நேத்து வந்துட்டாரு.
நேத்து நைட் வந்துட்டாரு, நேத்து நைட் வந்துட்டாருண்ணா, 24 மணி நேரம் தாண்டிடுச்சு, இப்பயும் மதியம் தாண்டிடுச்சு. கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் இதுக்கெல்லாம் வர ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்டாரா? கூப்பிட்டீங்களா? இல்ல இல்ல கூப்பிடுவோம், அதுக்கெல்லாம் வர மாட்டேன்லாம் சொல்லல, வரதான் சொல்லியிருந்தாரு, ரொம்ப டிலே ஆயிருச்சு. இன்டர்வியூக்கு வரேன் இருக்காரா? ஏன்னா நிறைய பேர் ஆடியோ லான்ச்சுக்கே வரத்தில்லை ஹீரோயின்லாம், இப்போ ஹீரோக்களும் வரத்தில்லைன்னு ஒரு சமீபகாலமாக போயிட்டு இருக்க தகவல். இல்லை டைரக்டருக்கும் ஹீரோக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரேம்ஜிக்கும் உங்களுக்கும் வெளியில வரும்போது கடைசியா நீங்க இந்த படத்துல வந்து பாட்டி வந்து துவைக்கிற பெட்டிலாம் வாங்குது, ஏசிலாம் வாங்குது, அங்கங்க செயின்லாம் கொடுத்துருச்சு, போலீஸ்காரன் திருப்பி வாங்கிட்டான். இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வரீங்க? போலீஸ்காரன் தான் களவானுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? திருடுங்க யாருன்னு தேடுறீங்க, கடைசியில திருடம் யாருன்னு காமிக்கிறீங்க லாஸ்டா முடிக்கும் போது. நீங்க என்ன சொல்ல வரீங்க படத்துல? சுரேஷனாக்கு ரொம்ப நன்றி. அதுதான் சத்யசோதனை தான் என்னோட கேரக்டருக்குள்ள போய் ஒர்க் பண்ற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருந்த பர்சனலிட்டி கரியர்ல. என்னை நம்பி அந்த ரோல் கொடுத்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அவளை தெரிய போகுது. அதனால அவங்க கிட்ட நம்ம எப்படி அதை வாங்கணுன்றதுல ரொம்ப தன்மையாக அந்த ஒர்க்கை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கினாங்க. அது எங்களோட டிஓபி சரண் அவங்களும் பண்ணியிருந்தாங்க, எங்களோட மியூசிக் டைரக்டர் அவங்க எப்படி இல்லை அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாரோட சார்பாகவும் ஆமாம் ரகுராமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க நாங்களுக்கும் ஹெல்மெட்டு கொம்புன்னு இருந்தானுங்க, இப்போ எல்லாரையும் ஹெல்மெட்டுக்காக தான் பிடிப்பாங்க போல இருக்குது. நல்லதுக்கு தானே சார் ஹெல்மெட்டு போகிறது நல்லது, ரோடு நல்லா இருக்க வேணாம், ரோடு நல்லா இருந்தால் நாங்கள் என்ன ஹெல்மெட்டு போடணும்? எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ரூரல் பேக்ட்ராப்பில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க போகிறாங்கன்றத இந்த ஷோ மூலமாக தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நல்ல படத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணதுக்காக நண்பர் சுரேஷ் சங்கே அவர்களுக்கும் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் வந்து இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம், நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்குற படங்கள் கூட ஆவரேஜாக இருக்குது. சிம்பிளாக வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்த நல்ல படமாக பார்த்தா அயோத்தியில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா தியேட்டர்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது, எல்லா மக்களுமே ரிவ்யூ பண்ணி நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போர் தொழில் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த மலையாள சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப லைவாக பண்ணுறாங்க. ரொம்ப நேற்று செலிபிரிட்டிஸ் போடும்போது அந்த வேர்ட்ஸை நிறைய நான் கிளியரில் கேட்க முடிந்தது. மலையாள சினிமாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப லைவாக நாங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க. கண்டிப்பாக இங்கே உள்ள பத்திரிகை நண்பர்களும் ஒரு சில பேர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை மக்கள் வந்து அதிகமாக கொண்டாடி தீர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.